வெல்கம் டு சுகுனா ரெசிபிஸ் நிக் நம்ம சேனல்ல எக் மசாலா கிரேவி எப்படி பண்ணு பாக்க போறோம் இத வந்து சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணு பார்க்கலாம் இது பண்றதுக்கு ஒரு மிக்ஸிங் ஜார் வச்சுக்கோங்க இப்போ இது கூட சரி ரெண்டு இன்ச் போல இஞ்சியும் சரியா பத்து போல பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம் புடிச்சதுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு போல தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க

இப்போ இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 9 போல முட்டைகளை வேக வச்சு எடுத்துர்க்கேன் இப்போ இந்த முட்டைகள் இந்த மாதிரி கோடு போட்டுடலாம் இந்த மாதிரி நாலு பக்கமும் போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறமா இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ வந்து சொல்ற கடாயை வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுடலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட டெஸ்ட் கிட்ட வரை உப்பு சேர்த்துக்கோங்க இதல்ல வந்து உப்பு வந்து லைட்டாவே சேர்த்துக்கோங்க இப்ப சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ நல்லா கலந்ததக்கு அப்புறமா இப்ப நம்ம இது கூட முட்டைகளை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே கீறி வச்சோம்னா அந்த முட்டைகளை சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் இல்லை வதங்கட்டும் சார் ரெண்டு நிமிஷம் எது வெளியே வச்சுக்கலாம் இப்போ வந்து வேற ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட மூணு டேபிள் அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் போல பட்டை ஆட் பண்ணிக்கோங்க பட்டை செஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நாலு போல கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்ப எண்ணெய் பொறிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட சரி ரெண்டு போல பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத்துக்கு வரணும் இப்ப இந்த வெங்காயத்தை வதக்கறதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே மிக்ஸில அரைச்சு சின்ன பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க

இப்ப இது கூட அரை ஸ்பூன் அளவு மசாலாவும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க சரியா கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்ததுக்கு தனி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் சரியா ஒன்றரை கப் அளவு தனி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்ப இந்த மாதிரில கலந்ததுக்கு அப்புறமா விட்டுக்கலாம் கொதிச்சு வரணும் இப்ப நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்ப சரி அஞ்சு நிமிஷம் இருக்கு குழம்பு நல்லாவே கொதி வந்துருக்கு இந்த சமயத்துல நம்ம இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் ஒண்ணுன்னா சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம இது கூட சரி ஒரு கைப்பிடி அளவு மளிகைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்ப கலந்ததுக்கு அப்புறமா இப்ப திரும்பி மூடி போட்டு நிமிஷம் மிதமான விட்டுக்கலாம் இப்ப சரி அஞ்சு நிமிஷம் எக் மசாலா கிரேவி ரெடி ஆயிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க